क्या नाम है आपका? चाइना। चाइना कैसे से बोलते हैं? कितना है ये? 40। हाई फ्रेंड्स, वेलकम टू महा चैनल महा बी पॉजिटिव। सो इनके एना वीडियो अभी सोली पातेंगे राजस्थान वंदे रतनपुर वंदे अड़त नाल डे थ्री व्लॉग अब नो इनके वंदे नम्म वंदे फोर्ट पोलां अदक अप्पुरम इंगे ओरु टेंपल इरुक्कु अब सोल्रांगा बट अद एंद अलवुक्कु फुल्ला वंदे मेले वरैक्कु पो मुडियुम अब तेरियल। सो एव्वलो कवर पण्ण मुडियुमो अव्वलो कवर पण्रोम। सो इंद डेयिल वंदे इनके कालैल ब्रेकफास्ट वंदे इनके वंदे एन्नना आलू परोट्टा அதுக்கப்புறம் பன்னீர் பரோட்டா அதுக்கப்புறம் இங்கே ஏதோ வெஜிடபிள் பரோட்டான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபேமஸான ஒரு இது இருக்கும். ஸோ அது மூணும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அஸ் யூஷுவல் அதுக்கு வந்து பிக்கிளும் கர்டும் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரெட் டோஸ்ட் சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் எனக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட், பிரெட் பட்டர் ஜாம். ஸோ இது ஒரு இது. ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காஃபி, இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஆக்சுவலாக ரூமெல்லாம் வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறோம். ஸோ போகிற வழியில் என்னென்னலாம் பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரிக்கே இப்போயே வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஊர் போகலான்ற ஐடியாவில் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி டே எப்படி இருக்குன்ட்டு. ஸோ கமெண்ட்ஸில் வந்து ராஜஸ்தானும் நாங்கள் வந்து டெசர்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சோம், வெறும் பாலைவனம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினச்சோம், நீங்கள் என்ன இவ்வளோ க்ரீனரியெல்லாம் ஏரியாலாம் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ராஜஸ்தான் வந்து இந்தியாவோட ரொம்ப பெரிய ஸ்டேட், லார்ஜஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா. இங்கே வந்து டெசர்ட் மட்டும் கிடையாது, டெசர்ட் இந்தியாவோட மிகப்பெரிய டெசர்ட்டான தார் டெசர்ட் இங்கே இருக்குது. பட் அதை தவிரையும் நிறைய மவுண்டைன்ஸ் இருக்குது, நிறைய இந்த மாதிரி பச்சை பசேர்னு இருக்கிற ஏரியாவும் வந்து நிறைய இருக்குது. ராஜஸ்தானோட லைஃப் ஸ்டைல்லாம் இந்த வீடியோவில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வாங்க அவங்க லைஃப் ஸ்டைலையும் பார்க்கலாம், நிறைய இன்ஃபர்மேஷனும் ராஜஸ்தான் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி காலையில் இன்னொரு தடவை போயிட்டு அந்த டைகர் சஃபாரி போகலாம், பக்கத்துலேயே பார்க்கலாம் இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். அந்த எக்ஸ்ட்ரா ஏதோ விஐபி சீட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 30 சீட்ஸ் வந்து வச்சுருப்பாங்களாம். ஸோ அதுக்கு ட்ரை பண்ண எக்ஸ்ட்ரா ஒரு 400 ருபீஸ் கொடுக்கணும் டிக்கெட் அப்படின்னாங்க. ரெகுலர் டிக்கெட்டோட எக்ஸ்ட்ரா வந்து 400 ருபீஸ் கொடுத்தா அந்த விஐபிஸில் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அதான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து நைட்டு வந்து நம்ம பிரியங்கா காந்தி இருக்காங்களா, அவங்க ஹஸ்பண்ட் பரோதராவா, அவர் வந்து 30 டிக்கெட்ஸையும் வந்து அவர் வாங்கிட்டு திடீர்னு அவர் இங்கே வந்துட்டாராம். ஸோ அவங்களோட ஓன் ஹோட்டல்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ அதனால் வந்து அது எல்லாம் பிளாக்டு, விஐபிஸ் கோட்டாஸ் எல்லாமே பிளாக்டு. ஸோ அதனால் இந்த தடவை பார்க்க முடியல. ஸோ இதை பார்க்குறதுக்காக நாங்கள் வந்து எங்களுடைய அந்த தங்கியிருந்த ரிசார்ட்லேயே வந்து ப்ரூஸையும் அழைச்சிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ ப்ரூஸோட விட ஒரு ட்ரிப் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம் அது எப்படி நடக்குதுன்ட்டு. சண்டேங்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல் சில்ட்ரன்லாம் வந்திருக்காங்க இந்த ஃபோர்ட் பார்க்குறதுக்கு. ஒரு டிராஃபிக் ஜாமாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கிற டைமில் வந்து சரி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நேற்று போனதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவார். சொல்லுங்கள். நேற்று நாங்கள் செம்பல் ரிவர் போய் பார்த்துட்டு வந்தோம். செம்பல் ரிவரில் வந்துட்டு முதல்ல சஃபாரி கரியால் சஃபாரின்னு இருக்குது. செம்பல் ரிவரை கேட்ட உடனே எனக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டு குதூகலம் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த செம்பல் ரிவரை பற்றி நிறையா நம்ம பாடப்புத்தகத்தில் படிச்சிருக்கோம். செம்பல் பள்ளத்தாக்கு பற்றியும் நிறையா நம்ம படிச்சிருக்கோம். செம்பல் பள்ளத்தாக்கில் தான் அந்த ஃபேமஸ் புலான்தேவி அவங்களுடைய குரூப் ஃபுல்லாக இருந்தாங்க. புலான்தேவி வந்துட்டு பேண்டிட் குவீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ அடுத்தது வந்து நம்ம அந்த செம்பல் ரிவர் சஃபாரி பார்க்க போனோம்னா ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு. டோட்டலாக பிளைன் அண்ட் காம் ஏரியா, டோட்டலாக பிளாசிட் வாட்டர், நிறையா இது இருந்துச்சு. அந்த பேர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான இடம் வந்து கோல்டன் கூஸ், கிரே ஹார்ன்,
இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கிங்ஃபிஷர்ஸ் அந்த மாதிரி கிங்ஃபிஷர்ஸ்லாம் வந்து நம்ம ஊரில் எங்கேயும் பார்த்ததே கிடையாது. டோட்டலாக பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸில் அங்கே பார்க்க முடிஞ்சது. அது இல்லாமல் நிறைய முதலைகள் வந்துட்டு கரையில் ஜஸ்ட் தேவர் லேசிங் அவுட். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரிசாவில் இருக்கிற பீதார் கனிகா அப்படிங்கிற இடத்துல முதலைகள் பார்த்துருக்கோம். அது வந்து பேக் வாட்டர், அங்கே நிறைய பெரிய பெரிய முதலைகள் இருந்துச்சு. எல்லாமே கரையில் தான் பார்த்தோம், கரையில் படுத்துட்டு தேவர் லேசிங் அவுட், எதுவுமே பூமே பண்ணாமல் அப்படியே படுத்துருந்துச்சுங்க. இந்த சம்பல் ரிவரில் வந்துட்டு ஒரு பியூட்டி என்னென்னா, முதலை ஒன்று அவ்வளோ பெரிய முதலைகளாக இல்லை, இருந்தாலும் எல்லாம் நடந்து போகிற மாதிரி, ஓடுற மாதிரி, தண்ணியில் மூவ் பண்ணுற மாதிரி, தண்ணியில் ஃபிஷ்ஷுங்களை ஹண்ட் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி சீன்லாம் பார்க்க முடிஞ்சுது. சில கரியால் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் முதலையும் பார்க்க முடிஞ்சுது. மூக்கு வந்து கூர்மையாக வளர்த்தியாக இருக்கும். ஸோ அந்த இடம் வந்துட்டு இன்னொரு ஸ்பெஷல். அங்கே என்னென்னா, மூணு ரிவர் வந்துட்டு சேர்ற இடம், சங்கமம் பண்ணுற இடம், கான்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து பார்வதி ரிவர் தானே இது, பார்வதி ரிவர், சம்பல், அவர் துவாரிகா, மூணு ரிவரும் ஒன்று சேர்ற இடம். ரொம்ப நல்லா உண்மையிலே பார்க்குறதுக்கு, ஃபுல்லாக வெட்ட வெளியாக, ஒரு அமைதியாக, ஒரு 100% பியூர் ஏர் அங்கே கிடச்சிது. அப்புறம் அந்த எங்களோட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸாவது உள்ளார போயிட்டு வந்திருப்பாங்க அந்த ரிவரில். ஸோ அந்த பயணம் வந்து ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் ஆல் ஐ வாண்டட் டு சே அபவுட் அவர் சம்பல் சம்பல்ஸ் சவாரி. தேங்க்யூ. ஃபோர்ட்டுக்கும் அந்த கணேஷியோட மந்திருக்கும் போகிறதுக்குமே வந்து நம்ம அந்த டைகர் சஃபாரிக்கு போனோம்ல, அதே என்ட்ரன்ஸ்குள்ளே தான் போனோம். ஸோ இன்றைக்கி பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ சிம்பல் ஆஃப் ராஜஸ்தான் வந்து வந்துகிட்டே இருக்குது. அது பக்கத்தில் பார்க்குற இந்த ஒட்டகம் தான், நம்ம ஊரில் ஆடு மாடு இருக்க மாதிரிக்கு இங்கே வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து ஒட்டகத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ தமிழ்நாட்டோட சிம்பல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே வருதையா, இது வந்து இந்த மாடு சாப்பிட்றதுக்காக மட்டுமே பண்ணுவாங்களா? அது இங்கே கோதுமை பார்த்து கோதுமை காடு பார்க்கலாமா? இது கொம்பை பாருங்களேன் எப்படி இருக்கு, கொய்யாத்தோப்பு क्या नाम है आपका? அதான் அவங்க போட்டுக்கிறதான் அவங்க டிப்பிக்கல் ட்ரெஸ்ஸு. கீழே வந்து ஃபுல்லாக ஒரு லாங் ஸ்கர்ட் போட்டிருக்காங்க, மேலே வந்து சட்டை போட்டிருக்காங்க, அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு துப்பட்டா மாதிரி போட்டு தலையை மூடுறது தான் அவங்களுடைய மெயின் இதாக இருக்குது. இப்போ எல்லாம் ஷேடியாக போட்டிருக்காங்க. இப்போ
कितना है किलो? एक किलो। कितना है ये? 40। ராஜஸ்தானில் எங்கே பார்த்தாலும் கொய்யா மரமாக இருந்தது இல்லையா? ஸோ அதை வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு கிலோ வாங்கினோம். ரொம்ப நல்லாவே இருந்தது, ரொம்ப ஹார்டாக இருந்தது ஆனால். ஸோ நம்ம வந்து இப்போலாம் வாங்குறதுலாம் வந்து லேட்டஸ்ட்டாக வாங்குறதுலாம் ஆர்கானிக்லாம் வாங்குறது இல்லைல்ல. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் சாஃப்டான கொய்யாப்பழம் வந்து டெல்லியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் வந்து கட் பண்ணால் ஒரு மாதிரி பிங்கிஷ் கலரில் வந்து ஒரு வரும். அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் ரொம்ப சாஃப்டாக, அதாவது வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி பழம் சாப்பிட்ற ஒரு டேஸ்ட்லையே இருக்கும். பட் இது நல்லா ஹார்டாக வந்து அந்த ஒரிஜினலாக அந்த கொய்யாப்பழம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு. டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் துவர்ப்பாக கொஞ்சம் அளவுக்கு நல்லாவே இருந்தது. ஸோ கொய்யாப்பழம் வந்து ஒரு கிலோ வாங்கினோம். ஸோ ராஜஸ்தானை வந்து பார்க்குறப்போ வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, பீக் சம்மரில் வந்து அவாய்ட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹாட்டாக இருக்கும். ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் வந்து அந்த ட்ரிப்பும் வச்சுக்காதீங்க. அதே மாதிரி பீக் வின்டரும் வந்துட்டு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஃபெப்ரவரி எண்டு வரைக்குமே வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம் கோல்டாக இருக்கும். நாங்கள் டெல்லியிலேருந்து வரப்போ வந்து பார்த்திங்கன்னா டெல்லி பீப்புளே வந்து அது அந்த சீசனை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. அதனால் எங்களுக்கு இந்த குளிர் இந்த வெயிலெலாம் கொஞ்சம் பழக்கம் இருந்தால் கூட நாங்களே கூட அவாய்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வரீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக அந்த ரெண்டு டைமையும் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. மற்றபடி சுற்றி பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரான ஒரு பிளேஸு. ஸோ இந்த சீரீஸில் வந்து ராஜஸ்தான் சீரீஸில் சம்பல் ரிவர் எப்படி போகணும், அதுக்கு எப்படிலாம் டிக்கெட் புக் பண்ணணும், எவ்வளோ நேரம் இருக்கணும், இந்த எந்த விஷயம்லாம் பார்க்கலாங்க டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். டைகர் சஃபாரி எப்படி போகணும், எப்படி புக் பண்ணணும், அதில் என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோவும் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோவையும் போய் பாருங்கள். ஸோ இடையில் ஒரு இந்தியன் ஆயிலோட ஃபுட் ஜங்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஹைவேயில் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஒன்று இருக்குது, ஓரப்போ ஒன்று இருக்குது. இதை விட்டால் ஹைவேயில் வேறு சாப்பிட்ற வேறு எங்கேயும் ரெஸ்ட் ரூமோ இல்லை சாப்பிட்ற இடமோ எங்கேயும் கிடையாது. எப்படிங்களா போகிறோம். ஸோ எங்களுடைய லஞ்சு வந்து இந்த ஷாப்பில் தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். ஸோ நல்லா இருந்தது ஃபுட்டு, வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு வந்து நிறைய கிடச்சிது. ராஜஸ்தானில் வந்து ரொம்ப ஃபேமஸான கச்சோடின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ராஜஸ்தான் போனீங்கன்னா கண்டிப்பாக ராஜஸ்தான் ஃபுட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நார்த் இந்தியன் மீல் தான் நாங்கள் வந்து சாப்பிட்டது. ஸோ சாப்பிட்டு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியில் பயங்கர மழை. ஸோ மலையில் ஜர்னி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இது வந்து ரசிக்கிறத விட கொஞ்சம் அதிகமான மழை அப்படின்னே சொல்லலாம். நிறைய காற்று, பயங்கர மழை. ஸோ டெல்லியில் பெரும்பாலும் இந்த மாதிரி வந்து சீசனில் வந்து சம்மர் டைமில் மழை பெய்யாது, ஆனால் வந்து அந்த டைமில் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போலாம் வந்து எல்லாமே கிளைமேட் எல்லாமே மாறிட்டுருக்குல்ல, அதனால் இதை ஒன்றும் சொல்லவே முடியாது. ஸோ ப்ரூஸ் வந்து இப்போ ரெண்டு மூணு நாளாக சரியாக சாப்பிடலை. எங்கே எங்கள் மம்மி எங்கள் டேடி அப்படி சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டானோ. ஸோ அதனால் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ப்ரூஸை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. Hey. Look at mommy going to the ball. You're going to be in the ball. Oh, I'm going to be in the ball. You're going to be in the ball. I'm going to be in the ball. அடிக்கிறோம் மிஸ் பண்ணலையா நீ?